நீயா காபி போட்ட? அம்மாண்ணா. ஏம்மா? உன்ன தான் கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்லண்ணா. இதுல என்னண்ணா இருக்கு? நந்தினி. நந்தினி. அன்பு. இங்க வாங்க. இதோ வரேன். என்ன நந்தினி இது? எதுக்கு வெண்பா காபி போடுறா? நான் காபி போட்டு வச்சிட்டு தான் மார்க்கெட்டுக்கே போனேன். கவினுக்கு வெண்பா போடுற காபி தான் பிடிக்குமா? நான் போடுற காபி தண்ணியா இருக்கா, அவருக்கு காபி நல்லா திக்கா வேணுமா? சரி, அப்ப கவின் எப்படி குடிப்பாரோ அதை கேட்டு அந்த மாதிரி போட்டு கூட. எதுக்கு இவ்வளவு கிச்சன் குள்ள விடுற? அவதா தபரன்பா, உன் வேலை தினமும் பேப்பர் பார்க்க வேண்டியது, எங்கெங்க இன்டர்வியூன்னு பார்த்து அதை போய் அட்டெண்ட் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். சரியா? வேற எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது, எல்லா வேலையும் நாங்க பார்த்துப்போம். நான் கூட அதுதான் அன்பு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா வெண்பா தான் கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்களும் வேலைக்கு போறீங்க, ஆபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு வீட்டு வேலையும் எப்படி எண்ணி பார்க்க முடியும்? நீங்களும் மனுஷதானேன்னு சொல்றா அவ. நான் இங்க வீட்டுல சும்மா தானே இருக்கேன், வீட்டு வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வெண்பா, அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காத, புரியுதா? இது உன் அண்ணன் வீடு, உனக்கும் பிறந்த வீடு, இது உன்னோட உரிமைமா. சித்தி இங்க இருந்தாங்கன்னா நீ எப்படி இருப்பியோ அப்படியே இருக்கணும், புரிஞ்சுதா? ஏங்க, வெண்பா கவினுக்காக திக்கா காஃபி போட்டு எடுத்துட்டு போறா, நீங்க வேற நிப்பாட்டி பேசிட்டு இருக்கீங்க. நீ போ வெண்பா, காஃபி ஆறிட்டு போகுது, போமா. ஏய், இந்த ரூம்ல ஒண்ணு என்னை தவிர வேற யாரும் இல்ல, அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்க? நான் ஏதோ யோசனையாவே வந்தேன், நீங்க வேற எல்லாமே இருந்தீங்களா, அதுலயே குழம்பி போயிட்டேன். திடீர்னு கத்துனதும் நான் பயந்துட்டேன். ஏய், என்ன சோகமா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீ இன்னும் அம்மாவோட நடந்த பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கியா? வெண்பா, நடந்து முடிஞ்ச விஷயத்த இவ்வளவு நேரம் தான் யோசிக்கணும்னு ஒரு டைம் லிமிட் இருக்கு, அதை தாண்டி அதுக்கு நேரம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம் புதுசா யோசிக்கிறதுக்கு மனசுல இடம் எல்லாம் போயிடும். இதுதான் பண்ணணும்னு மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அதை நோக்கி தான் யோசிக்கணுமே தவிர மறுபடியும் மறுபடியும் பழைய விஷயத்தை நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்படி நினைக்கும் போதுதான் தேவையில்லாத பயம் வரும். சரி சார், இனிமே நடந்த விஷயத்த நான் யோசிக்காம இருக்கேன். இருங்க, நான் போட்டு காஃபி எடுத்துட்டு வரேன். அடடடடா, என்ன ஸ்மெல்லு, என்ன டேஸ்ட்! நானும் எங்கெங்கயோ காஃபி குடிச்சிருக்கேன், எங்கேயுமே இப்படி இல்லை. நீ காஃபி போட்டு கொடுக்கும்போது மட்டும் உன்னோட எனர்ஜி, உன்னோட லவ், உன்னோட சப்போர்ட்டு எல்லாமே இந்த காஃபில கலந்து அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. இந்த ஒரு காஃபி போதும், ஒரு நாள் முழுக்க நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். Thank you, sir. என்ன இது? பேப்பர், பேஸ்ட். அண்ணனுக்கு நான் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதான். டெய்லி பேப்பர்ல எந்தெந்த கம்பெனில வேகன்சி இருக்குன்னு பார்த்து அந்த கம்பெனிக்கு அன்னைக்கே அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போயிட்டு வரணுமா? இந்த பேஸ்ட் நீங்க அன்னிக்கிட்ட பேஸ்ட் தீந்துருச்சுன்னு கேட்டீங்களாமே, அதான் உங்களுக்கு இந்த பேஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. சும்மா சொல்லக்கூடாது நண்பா, மச்சானும் நந்தினி சூப்பர்ல. உண்மையை சொல்லணும்னா நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. அன்பு இவ்வளவு அக்கறையா இருக்கிறது கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா நந்தினி நம்ம மேல காட்டுற பாசம் ஆச்சரியமா இருக்கு.